Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்றைக்கி நம்ம அனுவின் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அகைன் குக் வித் கோமாளி ஷோவில் கனி செஞ்ச கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்டர்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, பஜ்ஜியை தான் ஃப்ரிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தயிர் சாதத்தை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் சாதம் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மீதமான சாதமாக இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். ஸோ அடுத்து இதோட அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பல்ஸ் மோடில் ஒரு 5 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தயிர் சாதத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 1 துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய தயிர் சாதம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஊறுகாய் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஊறுகாய் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக உருண்டையை உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தயிர் சாதத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 2 அப்பளத்தை பொறிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் போதும். ஸோ இந்த க்ரஷ் பண்ண அப்பளத்தில் கொஞ்சமாக பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த வித கெட்டியும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கோட்டிங்க்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, பிரெட் க்ரம்ஸும் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்பளம் சேர்க்குறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயிர் சாதம் உருண்டை எடுத்துட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. மாவில் டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எல்லா தயிர் சாத உருண்டைகளையும் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தயிர் சாத உருண்டையை இதில் சேர்த்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். Thank you.
ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ குக் வித் கோமாளி ஷோவில் கனி செஞ்ச கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு தயிர் சாதத்தில் இவ்வளோ அருமையான ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தயிர் சாதம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.